மேதகு ஆயரவர்கள் இன்றைய இந்த புத்தாண்டு சிறப்பு திருப்பலிக்கு தலைமையேற்று நம் அனைவருக்கும் ஆசி வழங்கி இந்த குழந்தைகளுக்கு முதல் திருவிருந்தை வழங்கியிருக்கிறார்கள். உங்கள் அனைவரின் சார்பாக மேதகு ஆயரவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த பனிமேத்தாயின் திருத்தலத்தில் இந்த புத்தாண்டு திருப்பலி நிறைவேற்றிய மேதகு ஆயரவர்களை பனிமேத்தாயின் வல்லமை மிக்க பரிந்துரையால் ஆண்டவர் உடல் வலிமையும் மன மகிழ்ச்சியும் ஆன்மாற்றலும் தந்து பல்லாண்டு காலம் அவர்களை நீடூழி வாழ செய்ய வேண்டும் என்று உங்கள் அனைவரின் சார்பாக இப்பொழுது நான் மேதகு ஆயரவர்களை வாழ்த்துகின்றேன். இப்பொழுது அருள்தந்தை சைமன் ஆல்டர்ஸ் அவர்கள் மேதகு ஆயரவர்களுக்கு இந்த சந்தன மாலை அணிவித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை நம் அனைவரின் சார்பாக தெரிவிப்பார்கள். நம் அனைவரின் நினைவு பரிசாக இந்த புதிய பனிமே தாயின் திருவுருவ படத்தை மேதகு ஆயரவர்களுக்கு வழங்கி நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இப்பொழுது பங்கு மக்கள் அனைவரின் சார்பாக அருட்சகர் ஆல்ரின் அவர்கள் திருப்பலி உடை ஒன்றை பரிசாக வழங்குகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி என்னவென்றால் நம்முடைய தங்கத்தேர் ஆவணம் வெளியிடப்படுகிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் நாள் தங்கத்தேர் வலம் வந்தது. அதை பற்றிய ஒரு ஆவணத்தை மேதகு ஆயரவர்கள் இப்பொழுது வெளியிட இருக்கிறார்கள். அதன் மொத்தமே 20 பிரதிகள் தான் அச்சடிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அதனுடைய முதல் பிரதியை கோல்டன் கார் பைலட் தண்டல் ஜான்சன் அவர்கள் மேதகு ஆயரவரிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள். கோல்டன் கார் கண்டக்டர் தண்டல் கிளாட்வின் அவர்கள் 2வது பிரதியை பெற்றுக்கொள்வார்கள். தங்கத்தேர் பணிக்குழு தொழில்நுட்ப குழுவினுடைய உறுப்பினர் திரு ஜனோரவல் அவர்கள் இந்த பிரதியை பெற்றுக்கொள்வார்கள். பேராலய ஊழியர் திரு விஜய் அவர்கள் இந்த பிரதியை பெற்றுக்கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பிரதி நான் சொன்னேன் மொத்தமே 20 பிரதிகள் தான் அச்சிடப்பட்டிருக்கின்றன. அதனுடைய முதல் பிரதி மேதகு ஆயர் ஸ்டீஃபன் ஆண்டகை அவர்களுடைய பெயரை தான் போட்டிருக்கிறோம். ஆகவே அந்த முதல் பிரதி அவர்களுக்கு தான் சொந்தமானது. அதை அவர்களுக்கு வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன்.